சென்னை ஏர்போர்ட்டில் சிங்க நடை போட்டு வந்த தலைவர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு சிறப்பான விழா ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க. அதில் ஒரு 250 செலிபிரிட்டி, அதில் தலைவர் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தலைவரை மீட் பண்ணி பேசணும் தான் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றது உண்மை இன்னும் வெளிவரல. கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும், ஆனாலும் இது ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். எது எப்படியோ இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் சென்னை திரும்பிட்டாருங்க. சிங்கநடை போட்டு சும்மா தெரிக்கி விட்டார் சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, சார் நல்லா இருக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம தலைவர் என்ன பண்ண தெரியுங்களா, முகக்கவசத்தை கழட்டி அவருடைய புன்னகையை அவருக்கு பரிசாக அளிச்சாருங்க. அந்த வீடியோவை பாருங்கள், அவ்வளோ க்யூட்டான ஸ்மைல், கள்ளம் கபடம் இல்லாமல், உள்ளத்தில் எந்த ஒரு மாசும் இல்லாமல் முகக்கவசம் கழட்டி நான் நல்லா இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தெரிக்க விட்ட அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. நிருபர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஷூட்டிங் தானே, ஜெயிலர் ஷூட்டிங் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஜெயிலர் ஷூட்டிங் தான் அப்படின்னு ஒரு அப்டேட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே நண்பர்களே, நம்ம ஜெயிலருடைய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம தலைவரின் சொந்தங்களுக்கு அருமையான அப்டேட் தலைவரே கொடுத்துருக்காரு. அடுத்தது ஜெயிலர் ஷூட்டிங்காக ரெடியாக போகிறீங்க, எல்லாம் ரெடி ஆகிடுங்க. அடுத்தடுத்து தலைவருடைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 75 இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கும் நமக்கு தலைவர் அங்கே கலந்துப்பார் கண்டிப்பாக, அதுக்கும் அப்டேட் இருக்குது. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, மரண மாச அப்டேட்டு எல்லாருமே இப்போ போடுறா வேண்டியது தான் சொல்லணும். தலைவரின் சொந்தங்கள் இப்போ எல்லாரும் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருக்காங்க. தலைவர் சிங்க நடை போட்டு வந்ததை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சென்னை ஏர்போர்ட்டை தெரிக்கி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு புன்னகையை அன்பளிப்பாக கொடுத்த நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி நீங்கள் கருத்துக்களை கமாண்டில் கொட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கமாண்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் எனக்கு வந்து ஒரு அவார்டு. நீங்கள் கொடுக்குற அவார்டை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன தவறு பண்ணுறேன், என்ன நல்லது பண்ணுறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத டிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.